இந்த ஸ்கிரிப்டை முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது, இது யார் எழுதுனீங்க, உண்மையிலேயே நீங்கள் தான் எழுதுனீங்களா, நீங்கள் தான் எழுதுனீங்களான்ட்டு கடைசியில் ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இப்போவும் நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு. இது நான் சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்ததாக இருக்கும், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா, ஒரு அஸ்வின் அண்ட் சித்தார்த். சாதாரணமாக எழுதக்கூடிய ஸ்கிரிப்டே இல்லை, ரொம்ப காண்டாக இருந்தது. இது என்கிட்ட எனக்கு கிடச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் டெஃபினட்டாக. அப்புறம் ரொம்ப பேசுகிறோம், நல்ல படம் வரணும், கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரணும், தமிழ் சினிமா புதுசாக போகணும் ஒரு எல்லையை நோக்கி, என்னென்னவோ பேசுவோம். ஆனால் யாரும் யாருமே ரொம்ப பெருசாக எடுக்கிறது இல்லை. பட் திஸ் ஃபிலிம் வில் பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம், நான் கேரண்டி உங்களுக்கு, நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள் தியேட்டரில். திஸ் இஸ் அ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஃபிலிம் அட்டம்ப்ட். நானும் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஆர்ஜே பாலாஜியிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, பல்லவியிலேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ முதல்ல என்டையர் க்ரூக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ரஷஸ் பார்த்தேன் ஆர்ஜே பாலாஜி காம்சா. நான் அன்றைக்கி அவங்ககிட்ட தான் சொன்னேன், ஆர்ஜே பாலாஜி இது ஆக்டர் ஆஸ் அரைவ்டுன்னு. அது நான் வந்து அதுக்கு முன்னாடி நீ நடிக்கலன்னு சொல்லடா, நான் சூப்பராக இருந்தது. நான் அன்றைக்கி பார்க்கும்போதே சொன்னேன், அண்ட் அது விஷுவல்ஸுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்த் அண்ட் தி என்டையர் டீம் அண்ட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஆப்வியஸாக அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறதும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் கைதி திரைப்படம் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். சொர்க்கவாசல்ல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு கைதியாக தான் வராங்க, இந்த கனெக்ஷன் பத்தி சொல்லுங்களேன். நிறைய இடங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அவர் சொல்லியிருக்காரு, நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஜெயிலில் இன்மேட்ஸ் மாதிரி இல்லை. இப்போ நான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்கணும், ஏன்னா கைதி 2ல கொஞ்சம் ஜெயில் சீக்வன்ஸ்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். சொர்க்கவாசல் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங், ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ். ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன். ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் பல்லவி சிங்கும் வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் ஆகட்டும், மூவிஸ், ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சொர்க்கவாசல். இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் எனக்கு பர்சனலாக, ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா, அவர் தான் இந்த படத்தோட ஃபுல்லாக லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி, எங்களோட ஸ்கூல் ரவிகேஸ்வரரோட சன் சந்தாவோட ஓட ஒர்க் பண்ணிகிட்ருந்தார் அவர் பாம்பேயில். அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இது. நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ பிரின்ஸ், திஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட், இன்னும் மைல்ஸ் டு கோ, வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அப்புறம் வந்துட்டு வினய், எங்களோட சவுண்டு அவர் தான் 10 கிட்டத்தட்ட 1 decade பார்த்துட்ருக்காரு. அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம். நவ் கம்மிங் டு த டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் திங் ஸ்டுடியோஸ், சந்தோஷ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். பிரபு சார், நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார். சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோடய ஸ்கூல் ஜூனியர், 2 இயர்ஸ் ஜூனியர். அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது. இப்போது நம்ம சினிமாக்குள்ளே வந்து போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னார். ஸோ அப்போது வந்து அவர் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்றைக்கி இந்த படம் எடுத்திருக்காரு. எங்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து சொன்னார். சொல்லும் போது அவர் இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, நான்
மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. இன்றைக்கி ஓவராலாக படம் பார்க்கும் போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்தது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அண்டு கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகெயின் நம்ம மியூசிக் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் அப்போ எஃப்எம்ல ஏற்கனவே கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து யாருமே சினிமாலேருந்து பெருசாக ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு டியர் ஃப்ரெண்ட் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனி திங் இருந்தாலும் நம்ம பேசலான்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்டில் இருப்பார். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 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 ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள், எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி வர அவ்வளோ படங்கள், அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார், நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹீரோ ஆர் ஆக்டர் ஆர் சம்திங். அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார், பயங்கரமாக நம்ம என்டர்டெயினாக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்று அமையும்ல, அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன். ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோடய டியர் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொர்க்கவாசல் மாதிரி ஒரு பெரிய படத்தோட பாட்டாக முடிச்சில். ஆக்சுவலி இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே கிடையாது. அதனால் ரஞ்சினி அண்ட் அஸ்வின் ஹாவ் ஹெல்ப் மீ அ லாட். ஒரு ஒர்க் ஷாப் கூட அவங்க தந்தாங்க. அண்ட் ஐ எம் ஃபார் எவர் தேங்க்ஃபுல் டு சித்தார்த் ஃபார் கிவ் மீ திஸ் ரோல் அண்ட் ஆர்ஜே பாலாஜி சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவ் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல். அண்ட் 29th எங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். ஐ எம் வெரி நர்வஸ், அதனால் அதுக்கு பேசுறதில்ல. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன். ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது. அஸ்வின் இந்த ரைட்டர் அவர் பேசினார். ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு என்கிட்ட சொன்னார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன். அவனே ஒரு ஹாஃப் அன் அவர் தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும். அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இவங்க பேசுகிறத ரசித்தேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன். பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் 4 நாள் இருக்குது ரிலீஸ்க்கு, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், செமையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் விஸ்வநாத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சொர்க்கவாசல். அவர் என்கிட்ட வந்து வந்து சொல்லுவார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க்யூம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலிம் இன் மை கெரியர், ஷார்ட் கெரியர். பட் நான் எவ்வளோ லவுடாக இருந்திருக்கேனோ, எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ, அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் என்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டன் மெட்டீரியல், அவர் எழுதின கதை. தமிழ் பிரபா, அஸ்வின், அதுக்கப்புறம் சித்தார்த், 3 பேர் சேர்ந்து 1.5 வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க. ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அவரை உசார் பண்ண பார்த்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது. அண்ட் இந்த ட்ரெய்லர் இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் என்டையர் டீமுக்கு. நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலாய்ப்பேன். ஏய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கே ஷிமோகாவில் கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம், ஒரு 500-600 பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்னா, இந்த வாழை படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும், அந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவங்களாம் வண்டியில் ஏற்றி கூட்டு வந்துடுவாங்க. அவங்களும் வந்துடுவாங்க. யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்காக தெரியாது, கர்நாடகாவில் தமிழ் சுத்தமாக தெரியாது. அவங்கக்கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க, ஹே காய்ஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபார்ம் அ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் யூ ஹேவ் டு கோ அண்ட் ட்ரை காய்ஸ் அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அந்த டீமை நான் நிறைய கலாய்ப்பேன். குறிப்பாக அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து இங்கிலீஷில் இப்படி பேசும்போது நான் டைரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன், என்ப்பா டைரக்டர் சார் உங்கள் டீமில் என்னங்க இப்படி போய் பேசுகிறாங்க, நீ போய் அந்த அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் போவார், வாட் ஆர் யூ கைஸ் டூயிங், ஷீ இஸ் டாக்கிங் லைக் திஸ் இன் யூ நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, நான் இப்போ டைரக்ட் பண்ணுற படத்துக்கு பாதி டீமும் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெடிக்கேட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க.
அது ரைட்டர் அஸ்வினாக இருக்கட்டும், இல்லை இங்கே இல்லாத ஆட்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற கரண் அருண். இப்போ அந்த அருண் ஒரு லிரிசிஸ்ட் கூப்பிட்டீங்க, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அங்கேருந்து என் படத்துக்கு வந்தார், வந்து அங்கே ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு. போன என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டரில் யாரோ திட்டும்போது நாங்கள் சொர்க்கவாசல் ஷூட்டிங்கில் இருந்தோம், அப்போ போய் ட்விட்டரில் போட்டார் இஸ் பெஸ்ட் இஸ் எட்டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே ரொம்ப கர்வமாக ஒரு ட்வீட்டு, அதை தான் எனக்கு சொல்லிட்டு போனார். ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் ஆல்சோ கேமராமேன் பிரின்ஸோட டீம், யூ கைஸ் ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம், டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ. அண்ட் கேமராமேன் பிரின்ஸ் பற்றி சொல்லணும், அவர் வந்து பாம்பேயில் வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்கார், அவரோட அசோசியேட்டாக இருந்து ஃபர்ஸ்ட் படம். நான் நடித்து என்னோடய படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே இருந்தது இந்த படம் தான். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும். அண்ட் ரொம்ப கூலாக சில்லாக பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா, அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம், சிங்கப்பூர் சலூன், இப்போது இது அவரை கூட நான் பண்ணுற அஞ்சாவதோ ஆறாவது படமோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீ எல்லா வாட்டியும் வந்து செம வேலை பண்ணுவேன், ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும். பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலேருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர்னால் அவர் தான் எடிட்டர், செல்வா ஆர்கே. ஸோ சார்பேட்டா பரம்பரை அவர் தான் பண்ணார், கர்ணன் அவர் தான் பண்ணார், ஸோ பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட், ஏற்கனவே நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கோம். பட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ செல்வா. அண்ட் தமிழ் பிரபா, உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன், ஒரு ரைட்டராக எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோடய ஹீரோயின் சானியா ஐயப்பன், எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நான் நார்மலாக ப்ரொமோஷன் தனியாக பண்ணுவேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நானே இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பேன், 45-50 இன்டர்வியூ கொடுப்பேன். இந்த படத்தில் ஆனால் சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படின்னும் போது ஹாப்பியாக இருந்தது. போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி, கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும்போது தான் மகேஷ் பாபு படம் வந்தது. என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா கோட்டில், என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா கோட்டில் ரெடிக்கிறாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு, நாங்கள் ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு பயமாக இருக்குன்னு. கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க, பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் அஸ் வெல் அஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, எல்லா லாங்குவேஜுக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரோடு நடித்தது, அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பார். அவ்வளோதான் கேட்டாரா அப்படின்னா, இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவ்வளோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டும், ஆனால் அவர் ஒரு பெரிய ஸ்டார், அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார், இந்த படத்தில் இருக்காருன்ற ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ செல்வராகவன் சார், கருணா சார், பாலாஜி சக்திவேல் சார், நட்டி சார், ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர். நேற்று அவர் நடித்த படம் முதல் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஹலோ, ஆ ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மோரிஸ்னு ஒரு சின்ன பையன், அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கான். ஸோ படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் நீங்கள் எல்லாருமே என்னை பெட்டராக தெரிய வச்சிங்க. ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் அண்ட் ஆஃப் யூ. அண்ட் இந்த படம் எனக்கு இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து 14 வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும். அப்போ என் பின்னாடி இருந்து விளையாடவே விடமாட்டேன், திட்டிகிட்டே இருப்பான். அப்போலேருந்து இப்போ டைரக்டராக இருக்கார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங், தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் எங்கேருந்தோ அலகாபாத்லேருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்ட்யூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழோட முக்கியமான காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கிற அவங்க, ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷனுக்கு ஐ எம் அ பிக் ஃபேன். அண்ட் அவங்களோட முதல்ல எடுத்த இந்த மிகப்பெரும் முடிவில் என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல்லவி சிங், இட்ஸ் யுவர் மூமெண்ட். அண்ட் சித்தார்த் ராவ், அவர் அனிருத்தோட ஆரம்பத்துலேருந்தே அவர் கூடவே இருக்கிறவர். அனிருத் வாட் எவர் ஹஸ் டன் டுடே, சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ரொம்ப நேர்மையான ஒருத்தர். இன்றைக்கி சூர்யா சரோட அந்த படம் நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ சித்தார்த்தன் பல்லவி சிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில், உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌட். அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம் தான் தலை தீபாவளிலாம் வந்தது, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறையா ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலிமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன் யாரைய பற்றி, சித்தார்த் ப்ரொடியூ திங் ஸ்டுடியோஸ். திங் ஸ்டுடியோஸில் ஸ்வரூப் இருக்கார், அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபண்ட் பண்ணுறாரு. எல்கேஜியிலேருந்தே என் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படி கேட்டுனே இருந்தார். இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு 10-11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணோடனே அடுத்த நாள் காலைல ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ், திங்க் ஸ்டுடியோஸோட ஸ்வரூப் அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒண்டி ஃபண்ட் பண்ணல, இதை வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃப்ளோவில் இது போயிருக்காது. ரொம்ப நன்றி சந்தோஷ். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் டு மை கெரியர் ஸோ ஃபார். அண்ட்
ஸ்ரீதர், வினய் ஸ்ரீதர், ஹரீஷ் ராம் அண்ட் அணியோட என்டையர் டீம், அணியோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாத்தோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சியர் லீடர்ஸ். எங்கே போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பற்றி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர் செல். போகிற இடத்துலாம் சொர்க்கவாசல் சூப்பராமே, சொர்க்கவாசல் சூப்பராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களில் யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தீங்க ஸ்டார்டிங்லேருந்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து தியா வேலை சினகுமாரோட ஒரு ரொம்ப ஒரு 13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் இது தான். திவ்யா நாகராஜன் எங்கே இருக்காங்க அவங்கன்னு தெரில, போயிட்டாங்களான்னு தெரில. ஓ இருக்காங்க, ஓகே. ஏன்னா வீட்டில் ரெண்டு குழந்தைங்கள விட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் ஹை ஒய்ஃப். ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்தது. ரொம்ப ஸ்பெஷல், நிறையா ஃப்ரெண்ட்ஸ், ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் கொலீக்ஸ். சொர்க்கவாசல் பற்றி நார்மலாக படத்தை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பயங்கர ஜாஸ்தியாக சொல்கிறதுல எனக்கு எப்போவுமே உடன்பாடு இருந்தது இல்லை. இந்த படம் நல்லா வந்திருக்கு, பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் இன்றைக்கி வெளில போயிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மூடில் தான் படமும் இருக்கும். படம் பார்த்துட்டு முன்னாடிலாம் வந்து ஆடியோ லான்ச்சில் ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசணும், அப்போ தான் வந்து பயங்கரமாக அது ரீச் ஆகும் அப்படின்வாங்க. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுகிறதுக்கு இருக்கணும்னுவாங்க. இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா, எனக்கு வந்து 2006-07 நான் ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும், அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம், இன்னொருத்தர் சி பிஸ்கெட்டாக அதுன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் ஒரு 10 பேஜுக்கு மெயில் அனுப்பலாம், திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இது நமுத்து போயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 பாயிண்ட் சொல்லி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், யூடியூப்பில் பண்ணலாம், ட்விட்டரில் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், அது அவங்க ஃப்ரீடம். இன்றைக்கி எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியா ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி சேரும். அது யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது. அண்ட் ஃபைனலி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கலை, செம்ம கேடி அவங்க. அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் வேர்ல்டு வைட் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னோட நன்றி. டு த என்டையர் டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ், காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்புள் தட் ஐ மிஸ்ட், அக்கீம் ஷா, thank you for flying down from Kerala, you are a foreign actor to us. உங்களை மறந்துட்டேன், வேறு யாராவது விட்டேனா மறந்து மன்னிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும், கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போலாம் வெளியில் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது, எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னே ஐயோ இதனால் நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்தியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு. ஆனால் டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்ட்ரு போடுறேன், கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்னை வந்து திட்டுறாங்க. என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க. இல்லை நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைன்னா என்னென்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. நான் பாவாடை கிடையாது, நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கின்னுவாங்க, நான் சங்கியும் கிடையாது. ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், போங்க அரசியலை பாருங்கள். சினிமாவில் எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசுக்கு கிரெடிட் ஆகுது. போங்க, போய் அரசியல்வாதிகளுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி தான் ரசிகர்கள், இந்த ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க. எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம், உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம், எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது. பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும், அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும், ஓ இவன் இந்த கருத்து சொன்னதுனால இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும். படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள், சூப்பர். ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வந்து பாவாடையும் கிடையாது, பேண்ட்டு சட்டையும் கிடையாது, சங்கியும் கிடையாது, ஊப்பியும் கிடையாது, அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது, அவர் ஃபேனும் கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும். நவம்பர் 29 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அஸ் என்டையர் டீம், ஒரு யங் டீம், வி ஆர் ப்ரெசென்டிங் யூ அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். காட் பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ, விஷஸ் லக், நன்றி. அஸ் யூஷுவல் நிக்கில் முருகன் சார், ஃபைனல் அட்டென்ஷன் உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி ஒரு மீடியா,
ஒரு ஈவெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி நடத்த யாராலும் முடியாது. ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு. நீங்கள் வந்து அனிருத் அண்ட் லோகேஷ், அவங்களோட டே ஒன் ஆஃப் தேர் கெரியர்லேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்னவாக மாறினாலும் மாறவே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் டு கம் இயர் அண்ட் சப்போர்ட் போத் ஆல் ஆஃப் அஸ். இன்ஃபேக்ட் தேங்க்யூ கைஸ், நன்றி, வணக்கம். Thank you so much, sir. We have come to the end of the occasion. But mudikkaradhukku munadi indha nerathila Dream Warrior Pictures SR Prabhu sir and ottumatha crew ku or periya nandri for helping us with the worldwide release. And adhe mari Karnataka la paakumbodhu KVN Productions Talapathi 69 produce panakudiya company indha padathudaiya release ku help pannirukanga. Avangalukkum or periya nandri solla kadamapattirukom. And adhe mari E4 in Kerala